தென்மொழி குடும்பத்தின் மூத்த தளபதியாக தானே தலைவராக பாவலரர் ஐயாவால் வளர்க்கப்பட்ட பேரறிஞராக, பாவலராக, படைப்பாளியாக, இதழாளராக, தமிழ் தேசிய இனத்தினுடைய மீட்பராக தன் வாழ்நாளெல்லாம் பணியாற்றிய பெருந்தகை ஐயா இறைக்குருவனார் அவர்களுடைய அரிய பணிகளை நினைவு கூர்கின்ற வகையில் சீரும் சிறப்புமாக இந்த விழா நடந்து கொண்டிருக்கின்றது. எங்கும் தமிழர்கள் ஒன்றாய் இணைந்தனர், இன்னுயிர் உடல் என நன்றாய் பிணைந்தனர், பொங்கும் உணர்வினால் மொழியையும் நாட்டையும் புதுக்கினர் என்றே கொற்றடா முரசும், பூத்தது வாழ்வென்று அறையடா முழவும், உண்மை தமிழர்கள் உலகெல்லாம் பறந்தனர், ஒண்டமிழ் தாயினை உலா வரவிட்டனர், திண்மை உளத்தினால் தீந்தமிழ் பரப்பினர், தீமைகள் அகன்றதென்று ஊதடா சங்கம் என்று பாவலரேறு ஒரு 50 ஆண்டு காலம் இந்த மொழிக்கும் இனத்திற்கும் நாட்டுக்குமாக உழைத்த நம் அனைவருக்குமான ஆசான் ஆவார்கள். இங்கே நம்முடைய மூத்த தந்தையாக உலக தமிழினத்தினுடைய கலங்கரை விளக்கமாக நம்மோடு நமக்கு எல்லா நிலைகளிலும் துணை நின்று கொண்டிருக்கின்ற ஐயா நெடுமாறனார் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே சிறப்பித்துக் கொண்டிருப்பது இறைக்குருவனாருக்கும் நமக்கும் கிடைத்த மிகப்பெரிய பெருமையாகும். இங்கே நிறைய பேசினார்கள். இவ்வளவு பெரிய அருமையான ஒரு இறைக்குருவனாருடைய எழுத்துக்களை தூக்குகின்ற பணி நடந்தது, எனக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் எல்லாவற்றையும் செய்த அந்த குடும்பத்தினர், இதிலே இந்த குடும்ப உறுப்பினரை அழைக்க வேண்டும் என்று மறவாமல் அழைத்ததற்கு நான் நன்றி தெரிவிக்கின்றேன். நிறைய பேச எனக்கு முடியுமானால் பேசுவது அறம் இல்லை இந்த இடத்தில். ஐயா அவர்கள் பற்றி சில செய்திகளை சொல்லி நான் விடைபெறுகின்றேன். தென்மொழி ஐயா பாவலரே அவர்களை அறிந்த 72 ஆண்டிற்கு பிறகு கொஞ்ச காலத்திலேயே ஐயா அவர்களையோடு பழகுகின்ற வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. அவருடைய பண்புகள் எவ்வளவோ சிறப்புக்குரியது. 2000வது ஆண்டில் நான் என்னுடைய உலகம் பரவிய தமிழின் வேர் கல்வி என்கின்ற நூலை பாவாணர் மாவட்ட நடுவண் நூலகத்திலே வெளியிட்டேன். 3-5 நூல்களை வெளியிட்டேன். அந்த நிகழ்ச்சிக்கு நெடுபாரன் ஐயா மிக தவிர்க்க முடியாத ஒரு குடும்ப காரணத்தால் அவர்கள் பாவலரேர் அவர்கள்தான் இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்க வேண்டும், வெளியிட வேண்டும் என்று நான் ஆசைப்பட்ட அந்த உணர்வு என்னுள் இருந்தது. ஐயா அவர்கள் 95 ஏற்க எழுதிவிட்டார்கள். அதனால் அவருக்கு உள்ள இடத்தை இறைக்குருவனாருக்கு கொடுக்க வேண்டும் என்று இறைக்குருவனார் தான் அந்த நிகழ்ச்சிக்கு தலைமை தாங்கினார்கள். வைகோ அவர்கள் அந்த நூலை வெளியிட்டார்கள். அவர் மிக மகிழ்ந்து பாவாணரை, மறைமலடிகளை அறிந்த அந்த பெருமகன் அந்த நிகழ்ச்சியிலே மிக மகிழ்ந்து பாராட்டினார்கள். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால், பாவலரேருக்கு அடுத்து அந்த இடத்தை நாங்கள் அவருக்கு கொடுத்து அவரை ஏற்றுக்கொண்டு அவர் வழியிலே அவர் இயற்கை இதுவரை இயக்கினோம். என்றும் அவர் எங்களுடைய நெஞ்சில் நிறைந்திருக்கின்றவர். 2002 தமிழ் மண் ஏட்டிலே பாவாணரையுடைய 100வது ஆண்டு சிறப்பிதழாக திருமாவளவன் அவர்கள் வெளியிட்டார்கள். அதிலே பாவாணரை பற்றி ஒரு கட்டுரை எழுத வேண்டும் என்று திருமாவளவன் முடிவு செய்து அதை யார் கொண்டு எழுதிப்பது என்று அவர் திட்டமிட்டு எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தார்கள். அப்பொழுது ஒரு பெரிய கட்டுரை, பாவாணரை ஆரியத்தின் வேர் அறுத்த பாவாணர் என்று ஒரு பெரிய கட்டுரை எழுதி கொடுத்தேன். அந்த கட்டுரை அச்சில் வந்த பிறகு எனக்கு இறைக்குருவன் அவர்கள் தொலைபேசியிலே அதை மிக சிறப்பாக பாராட்டினார்கள். அதாவது பாவாணருடைய ஆய்வினுடைய உயிர்ப்பை, அந்த மூச்சு தன்மையை, அவருடைய அடிப்படை கருவினை மிக தெளிவாக விளங்கி கொண்டு எழுதியிருக்கிறீர்கள், இப்படி எழுதுவது கடினம் என்று அவர் பாராட்டினார்.
இது அவரிடத்தில் பாராட்டு பெறுவது அவ்வளவு எளிதில்லை, அதையும் நான் சொல்கிறேன். அவர் அப்படி யாரையும் பாராட்ட மாட்டார். அந்த அளவுக்கு அவரால் அந்த கட்டுரை பாராட்டப்பட்டது. அதெல்லாம் நான் இந்த இடத்தில் நினைக்காமல் சொல்லாமல் இருக்க முடியும். பல பல செய்திகளை பேசுவார்கள். அதை போல் முள்ளிக்கதறல் என்று ஒரு 9 பாடல்கள் எழுதினேன். தலைவர் நெடுமாறன் ஐயா அவர்கள் அந்த இனம் அழிக்கப்பட்ட பொழுது அந்த கொடுமையை பாடலிலே எழுதி தர வேண்டும் என்று கேட்டார்கள். 9 பாடல் எழுதினேன். அந்த பாடலை எழுதிய பொழுது ஒரு சொல், பாவி என்ற ஒரு சொல் அந்த பாடலில் வந்திருந்தது. கட்டுமரம் ஏறி கரை ஒதுங்கி நின்ற உன்னை, விஜயன் கட்டுமரத்தில் வந்தான், 600 பேரோடு வந்தான், அது வரலாறோ புனைவோ அது ஒரு செய்தி. அந்த நேரத்தில் அவனை முற்றாக அழித்திருக்கலாம், ஆனால் வந்தவரை வரவேற்கின்ற இந்த தமிழ் பண்பாட்டில் அவனை அழைத்து நாங்கள் இந்த மண்ணிலே வைத்தோம். அன்றைக்கே கிள்ளி எரிந்திருந்தால் இந்த இனம் இன்றைக்கு இந்த நிலைக்கு ஆளாகி இருக்காது, தவறு செய்து விட்டோம் என்று அந்த மக்கள் சொல்வதாக ஒரு பாடல். கட்டுமரம் ஏறி கரை ஒதுங்கி நின்ற உன்னை கைப்பிடித்து வைத்ததற்கோ பாவி, சுட்ட குண்டு பேய் நெருப்பு சூறையிலே சுற்றம் எல்லாம் சொந்தமின்றி விட்டதட ஆவி, நட்ட நடு காட்டினிலே நாய் நரிகள் ஊழையிலே நாற்புறமும் கிடக்குதடா சொந்தம், கெட்டடிந்து விட்டோமே கிள்ளி எரியாமையினால் கீழ்மையனே சிங்களவ புத்தா என்று ஒரு பாட்டு எழுதினேன். அந்த பாட்டை எழுதிவிட்டு நான் இறைக்குருனாருக்கு தொலைபேசி பண்ணி, ஐயா இப்படி எழுதியிருக்கிறார், நல்லா வந்திருக்கு பாட்டு அருமை அப்படின்னு சொல்லிட்டு, ஐயா அந்த பாவி என்ற சொல்ல எழுதியிருக்க நல்ல தமிழ் சொல், நீங்கள் துணிந்து கையாளுங்கள் என்றார். ஐயா நீங்க சொல்லிட்டீங்கன்னா அதுக்கு பிறகு நான் ஏன் பயப்பட பஞ்சவே எனக்கு இல்லை. அப்படி ஐயம் வந்தால் ஐயம் களைகின்ற தமிழ் மொழி தெரிந்த ஒரு பண்பாளராக ஆசானாக இருந்தார். இன்னும் நடித்து வாழ்ந்திருக்க வேண்டும். அவர் அமைதியானவர். 1000 எழுத்துக்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். அதையெல்லாம் தொகுத்து வெளியிட்ட குடும்பத்தாருக்கு மிக்க நன்றியை தெரிவித்து, இன்னும் சில அவருடைய நினைவுகளை பழகிய கால அந்த உணர்வுகளை எல்லாம் சொல்வதற்கு நேரம் இல்லை என்றாலும் இந்த செய்திகளையாவது சொல்ல வாய்ப்பு கிடைத்த மிக்க நன்றி கூறி, நாம் அனைவரும் அவருடைய வழியிலே தொடர்ந்து இயங்கி தமிழ் தேசியத்தை தமிழ்நாட்டை வென்றெடுப்போம். வாழ்க இறைக்குருவன் ஐயாவுடைய புகழ். வணக்கம். இன்னும் ஒரு சில ஐயா அவர்கள்